வணக்கம். இலங்கையில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கட்டுநாயக்கா விமான நிலைய சேவையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து நிறுவன சேவையாளர் சங்கம், தேசிய சேவையாளர் சங்கம் மற்றும் ஐக்கிய சேவையாளர் சங்கம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் நேற்று குறித்த போராட்டத்தில் பங்கேற்றனர். இந்த போராட்டம் காரணமாக விமான நிலையத்தின் நாளாந்த பணிகளுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை 2027 December 31 வரையில் 4 காலத்திற்கு நீடிப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்துள்ளது. இந்த வரிச்சலுகை இந்த வருடம் December 31 நிறைவடையிருந்தது. புதிய ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை தொடர்பான கலந்துரையாடல் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் இலங்கை போன்ற நாடுகள் முன்னுரிமை தீர்வை வரிச்சலுகைகளை இழக்காது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதித்துவ அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை 2022 ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இலங்கை 3.2 பில்லியன் யூரோ பெறுமதியான பொருட்களை இறக்குமதி செய்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதித்துவ அலுவலகம் தெரிவித்துள்ளது. நுவரெலியா முதல் கொழும்பு அவிசாவளை வரை நாடெங்கும் பறந்து வாழும் பெருந்தோட்ட மக்களுக்கு வீடுகளை நிர்மாணித்து வாழவும் வாழ்வாதார பயிற்சிகைக்கு காணி வழங்கி அவர்களை சிறுதோட்ட உரிமையாளராக்கும் தமது கொள்கையை சஜித் பிரேமதாசா ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். அதேபோல் கொழும்பு மாநகரில் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீடுகளில் வாழும் மக்களுக்கு தொடர் மனைகளை கட்டி சொந்த வீடுகளை வழங்கவும் சஜித் பிரேமதாசா எம்முடன் ஒரு கட்சியாக தேசிய கூட்டணியாக உடன்பாடு கண்டுள்ளார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் உரை தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். அஸ்வசிம சமூக நலன்புரி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு அதிகாரிகளின் செயலூக்கமான பங்களிப்பு இன்றியமையாது என்று தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல் ரட்நாயக் தெரிவித்தார். குறைந்த வருமானம் பெறுகின்ற மக்களின் முன்னேற்றத்திற்காக எடுக்கப்பட வேண்டிய கொள்கை ரீதியிலான தீர்மானங்கள் தாமதமின்றி எடுக்கப்பட வேண்டுமென்றும் அந்த கொள்கை தீர்மானங்களை உரிய முறையில் எடுக்க தவறியதன் காரணமாகவே இந்த நாடு கடந்த காலங்களில் பல பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்ததாகவும் சுட்டிக்காட்டினார். அஸ்வசிம சமூக நலன் திட்டத்திற்கு அரசு அதிகாரிகளின் பங்களிப்பு தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை அஸ்வசிம நலன்புரி திட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கான கடிதங்களை அனுப்பும் நடவடிக்கை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல பிரதேச செயலகங்களில் நேற்று நெரிசல் நிலவியது. அஸ்வசிம நலன்புரி திட்டத்திற்கு தகுதியுடையவர்களுக்கு பிரதேச செயலகங்கள் ஊடாக கடிதங்கள் அனுப்பப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நோய் எதிர்ப்பு மருந்து செலுத்தப்பட்டமையால் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக கேகாலை போதனா வைத்தியசாலையில் மரணம் ஒன்று சம்பவித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கேகாலை பிரதேசத்தைச் சேர்ந்த 57 நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கல்லீரல் பாதிப்பு காரணமாக கடந்த 10 கேகாலை வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். நோய் எதிர்ப்பு ஔடதம் செலுத்தப்பட்டதால் ஏற்பட்ட ஒவ்வாமையால் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார் என்றும் வைத்தியசாலையின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டுப் பேரவையின் உறுப்பினராக பொலிஸ்மா அதிபர் சிடி விக்ரமரட்ன தெரிவு செய்யப்பட்டார். விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்கவினால் இந்த நியமனம் நேற்று வழங்கப்பட்டதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 இந்த நியமனம் வழங்கப்பட்டது. விளையாட்டுத்துறையில் இடம்பெறும் கையூட்டலை தடுப்பதற்காக விளையாட்டுத்துறையின் கையூட்டல் பிரிவை வலுப்படுத்துவது குறித்து பொலிஸ்மா அதிபருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் இடையில் கலந்துரையாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற வானிலை மற்றும் கடுங்காற்று காரணமாக மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கடற்தொழிலாளர்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கமைய ஹம்பாந்தொட்டை முதல் பொத்துவில் வரையிலும் புத்தளம் முதல் மன்னார் வரையிலும் காங்கேசந்துறை ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள
கடற்பகுதிகளில் மணத்தியாளத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் மன்னார் முதல் கொழும்பு வரையிலும் காலி மற்றும் ஹாம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடற்பகுதிகளிலும் கடலலை மேலழக்கூடும். குறித்த கடற்பிராந்தியங்களில் கடற்தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நாட்டில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களை தடுக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது. காலிமுகத்தினர் உட்பட நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற குறித்த வன்முறை சம்பவங்களை தடுப்பதற்கு போலீஸ் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதாக கோரி ரைட் லீவ் அமைப்பு சமர்ப்பித்த அடிப்படை உரிமைகள் மனுவே நிராகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த மனு தொடர்பில் அரசாங்கத்தின் சிரேஷ்ட சட்டத்திரணி சமீந்த விக்ரம முன்வைத்த அடிப்படை ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்ட மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் இந்த மனுவை விசாரணையின்றி நிராகரித்துள்ளது. இந்த மனு நேற்று நீதியரசர்களான எஸ் துரைராஜா, எஸ் அந்த கோதாகுடம் மற்றும் அர்ஜுன உபேசகர் ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் நிஷாந்த் மற்றும் அயந்த லியனகே ஆகியோருக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடை நேற்று தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 9ஆம் தேதி காலிமுக திரளில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பான வழக்கில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளமையினால் அவர்கள் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு நேற்று கோட்டை நீதவான் திலின கமகிய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் யானை மனித மோதலை தீர்க்க புதிய கொள்கையொன்று தயாரிக்கப்படுவதாக வன ஜீவராசிகள் மற்றும் வன வளங்கள் பாதுகாப்பு அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி தெரிவித்தார். குறுகிய கால, இடைக்கால மற்றும் நீண்டகால வேலை திட்டத்தின் ஊடாக இதற்கான தீர்வுகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். காட்டு யானைகள் கிராமங்களுக்கு வருவதை தடுக்க 1650 கிலோமீட்டர் தூரம் யானை வேலிகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் ஏற்கனவே சுமார் 650 கிலோமீட்டர் யானை வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். புதிய கலனைப்பாலம் மற்றும் அதிவேக வீதிகளில் இடம்பெற்ற திருட்டுக்களால் அரசாங்கத்திற்கு சுமார் 300 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் பெருந்திருக்கல் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். மத்திய நெடுஞ்சாலையில் 286 மில்லியன் ரூபாய் பெறுமதியான செப்பும் 1.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரும்பும் திருடப்பட்டுள்ளதாகவே பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டார். 2.9 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பாதுகாப்பு வேலியும் சேதப்படுத்தப்பட்டு திருடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் இவை அனைத்தினதும் மொத்த பெறுமதி 294.4 மில்லியன் ரூபாய் என்று கூறினார். மேலும் கழனிப்பாலத்தில் குழாய்கள், தொடர்பாடல் கட்டிடத்தில் தகவல் கணினி அமைப்பின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படுகின்ற குளிரோட்டிகளின் வெளிப்புறமாக பொருத்துகின்ற இயந்திரங்களின் பாகங்கள், ஒளி வடிவங்களை உருவாக்கும் விளக்குகளும் திருடப்பட்டுள்ளன. இவற்றின் பெறுமதி 5.9 மில்லியன் ரூபாய் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். போகவந்தலாப பெருந்தோட்ட நிறுவன நிர்வாகத்தின் கீழுள்ள நோர்வோட் நிவலி தோட்ட தொழிலாளர் பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டு காணி தொடர்பிலான பிரச்சினைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த தோட்டத்தில் பணியாற்றிய தோட்ட தொழிலாளர்களுக்கு தோட்ட நிர்வாகத்தால் தொழிலாளர்களின் குடியிருப்புகளுக்கு 5 ஏக்கர் காணி வீடுகளை கட்டிக்கொள்வதற்கு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் வெளியிலிருந்து வந்த நபர் ஒருவர் இந்த காணி தங்களுடைய நிறுவனத்தினுடையது என்றும் அதில் ஹோட்டல் கட்டுவதற்காக சுத்திகரிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எனினும் தங்களுடைய பெற்றோருக்கு வழங்கப்பட்ட காணியை வெளிநபர்களுக்கோ நிறுவனத்திற்கோ வழங்க முடியாது என்றும் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் தெரிவித்தனர். நாட்டில் ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கை செலவுக்கேற்ப பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாள் சம்பளத்தை 3000 ரூபாயாக அதிகரிக்குமாறு அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. அந்த சங்கம் ஹட்டனில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கின்ற போது அந்த சங்கத்தின் சிலர் ஜேஎம்ஏ பிரேம்ரத்ன இவ்வாறு தெரிவித்தார். தற்போது வழங்கப்படுகின்ற 1000 ரூபாய் நாளாந்து சம்பளம் 2015ஆம் ஆண்டு கோரப்பட்ட சம்பளமாகும். எனினும் அந்த சம்பளம் 8 வருடங்களுக்கு பின்னர் கிடைத்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நெருக்கடிக்குள் இந்த சம்பளம் போதுமானதாக இல்லை என்றும் குறிப்பிட்டார். இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பிரதான உணவுகள் கோதுமை மாவினால் தயாரிக்கப்படுகின்றது. கோதுமை மாவின் விலை 1 கிலோகிராம் 10 ரூபாவால் குறைக்கப்பட்டாலும் அதனால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எந்தவிதமான லாபமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் என்னும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.